19ஆம் தேதி மாநாடு தொடங்கி இன்று 3வது நாளாக நடைபெற்று வருகிறது. மாநாட்டில் அகில இந்திய விவசாயிகள் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் சண்முகம், அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அமிர்தலிங்கம், சிஐடியு அகில இந்திய துணைத் தலைவர் பத்மநாபன் ஆகிய தோழர்கள் வாழ்த்தி உரையாற்றியிருக்கிறார்கள். விவாதம் நடைபெற்று வருகிறது. இடையிலே தீர்மானங்கள் தமிழகத்தினுடைய இந்தியாவினுடைய பிரச்சனைகளை ஒட்டி நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. முக்கியமாக இந்த மாவட்டத்தில் மூடப்படுகிற தொழில்கள் என்பது ஒரு மிகப்பெரிய வேலைப்பறிப்பு, இது போன்ற காரணங்களால் பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. ஏற்கனவே டாங்ஸன், சோவெல், ஃபைசர், ஹனிவெல் போன்ற தொழிற்சாலைகள் மூடப்பட்டு இருக்கின்றன. ஃபாக்ஸ்கான் தொழிற்சாலை ஏற்கனவே மூடப்பட்டு ஆயிரக்கணக்கான பேர் வேலையிழந்தார்கள். மீண்டும் அந்த நிறுவனம் திறக்கப்படுகிற போது அவர்களுக்கு வேலை தருவோம் என்றும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்போது வேறு பெயரிலே அதே பொருட்களை அதே நிறுவனம் உற்பத்தி செய்கிறது, ஆனால் வேலை மறுக்கிறார்கள். ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் என்கிற தொழிற்சாலை திருவள்ளூரில் 173 தொழிலாளர்கள், நான் நிலத்தை தொழிற்சாலையை இன்னொரு நிறுவனத்திற்கு விற்றுவிட்டேன் என்று சொல்லி 171 வரையும் வீட்டு கணக்கிவிட்டார்கள். கடந்த 2 ஆண்டுகளாக நான் மற்றவர்களுக்கு விற்கிற போது இவர்களுக்கு அங்கே வேலை கிடைக்கும், கொடுப்போம் என்று அரசிடம் கொடுத்த வாக்குறுதியை மீறி இதை அவர்கள் செய்கிறார்கள். இப்படி மாநிலம் முழுவதும் ஏராளமாக ஆலை மூடல்கள், வேலை இழப்புகள் நடந்த வண்ணம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் இந்த பொருளாதார மந்தம் அது தொழிலுக்கு உண்டாக்கி இருக்கக்கூடிய கஷ்டங்கள். நிர்மலா சீதாராமன் கடந்த 2 மாதங்களில் 4வது பட்ஜெட்டை போட்டிருக்கிறார். சமைக்க தெரியாதவர்கள் சமைத்து உப்பு போதவில்லை உப்பு போதவில்லை என்று 10 தடவை உப்பு போட்ட கணக்காக ஒரு பட்ஜெட் இப்போது அவர்கள் நேற்று அவர்கள் அறிவித்திருக்கிற எந்த அறிவிப்பும் அல்லது அவர்கள் கொடுத்திருக்கிற எந்த சலுகை முழுவதும் முதலாளிகளுக்கு, இந்த முதலாளிகளுக்கு அளிக்கப்பட்டிருக்கிற சலுகை இப்போது ஏற்பட்டிருக்கிற பிரச்சனையை தீர்க்க உதவாது. இந்த பணம் 176,000 கோடி ரூபாய் ரிசர்வ் வங்கியில் இருந்து எடுக்கிற பணத்தை முழுமையாக உள்கட்டமைப்பை பெருக்குவதற்கு, இந்தியாவினுடைய தொழிலுக்கு மற்ற காரியங்களுக்கு அரசு செலவழிக்க முன்வந்தால் ஒழிய அந்த செலவழிப்பின் மூலமாக மக்கள் அவர்கள் கையில் பணத்தை பெற்றால் ஒழிய இந்த பிரச்சனைக்கு முடிவு வராது. ஆனால் மறுபடியும் முதலாளிகளுக்கே இந்த பணத்தை அவர்கள் அளித்திருக்கிறார்கள். ஏற்கனவே 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் கடந்த 4 ஆண்டுகளிலே அரசாங்கத்திடமிருந்து மற்றதிடமிருந்து ஏராளமான வரி சலுகை ஏற்கனவே பெற்றுவிட்டார்கள், வரி தள்ளுபடி ஏற்கனவே பெற்றுவிட்டார்கள், வங்கியிலே எடுத்த கடனை திருப்ப செலுத்தாமல் ஏமாற்றிவிட்டார்கள். இப்போது மீண்டும் அவர்களுக்கு அதே மாதிரி பணத்தை இவர்களே அள்ளி கொடுக்கிறார்கள். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே மிக மோசமான நிலைமையிலே நாடு போய்கொண்டிருக்கிறது என்பது கவலை அளிக்கிற விதயம் என்று எங்களுடைய தீர்மானத்தில் நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். மேலும் மெட்ரோ ரயில் போன்ற நிறுவனங்கள், இங்கே இருக்கிற மதர்சன் என்கிற ஒரு தொழிற்சாலை, இந்த தொழிற்சாலைகள், மேட்டூரில் இருக்கிற கெம்ப்ளாஸ்ட் என்கிற தொழிற்சாலை, இவைகள் எல்லாம் சமீபத்திய உதாரணங்கள். தொழிற்சங்கத்தை அமைக்கவே அனுமதிக்க மாட்டோம் என்று அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறார்கள். மெட்ரோ ரயில் நிறுவனம் அங்கு பணியாற்றக்கூடியவர்கள் தொழிலாளிகளே அல்ல, அவர்களெல்லாம் நிர்வாகிகள் என்று ஒரு பச்சை பொய்யை சொல்லி கடுமையான நடவடிக்கை அவர்களுக்கு எதிராக எடுத்து வருகிறது. ஆகவே அரசு, மாநில அரசு இந்த விஷயங்களில் உடனடியாக தலையிட வேண்டும். இப்படி தொழிலாளர்களுக்கு எதிராக அடுக்கடுக்காக அநீதி இழைக்கிற நிர்வாகங்களுக்கு எதிரான நடவடிக்கை அவர்கள் எடுக்க வேண்டும், சட்டப்படியான நடவடிக்கை அவர்கள் எடுக்க வேண்டும். இந்த முறையில் அரசு நடவடிக்கை எடுக்க தவறுமேயானால் ஆலை தொழிலாளர்கள் அவ்வளவு பேரும் கடுமையான பாதிப்புக்காலாவதும் அதை எதிர்த்த போராட்டங்களில் ஈடுபடுவதும் தவிர்க்க முடியாததாகிவிடும். எங்களுடைய மாநாடு இந்த எல்லா பிரச்சனைகளை பற்றியும் ஆய்வு செய்கிறது. இவற்றின் மீது நாளை ஒரு தொடர் இயக்கத்திற்கு தமிழகத்திலே போவதற்கான முடிவை மேற்கொள்ள இருக்கிறது.
தமிழக அரசாங்கத்தை மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தியான நடவடிக்கைக்கு நாங்கள் செல்ல இருக்கிறோம். அதற்கான தீர்மானம் நாளை நிறைவேற்றப்படும். நாளை எங்களுடைய பேரணியும் பொதுக்கூட்டமும் காஞ்சிபுரம் டோல்கேட்டில் இருந்து பேரணி, பேரணியிலே பொதுக்கூட்டம், அந்த கூட்டத்தில் அந்த முடிவுகள் அறிவிக்கப்படும். அதாவது ஏற்கனவே அவங்க கணக்கிலேயே மோட்டார் வாகனத்திலேயே 3 லட்சம் வேலை இழந்து விட்டார்கள், அடுத்த 2 மாதத்தில் 10 லட்சம் பேர் வேலை இழப்பார்கள் என்று அவர்கள் சொன்னது முதலாளிகள் சங்கம். மோட்டார் அல்லாத இதர தொழில்களில் பல லட்சக்கணக்கானவே வேலை இழந்து விட்டார்கள். கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இந்தியா முழுவதும் ஏதோ ஒரு பாதிப்பு, ஒன்று நிரந்தர வேலை இழப்பு, அல்லது மாதத்தில் 10 நாள் 15 நாள் வேலை இல்லாத நிலை, அல்லது ஏற்கனவே இருந்த ஊதியத்தை இழந்துவிட்ட நிலை, சுயதொழில் செய்தவர்கள், சிறு தொழில் செய்தவர்கள் தொழிற்சாலையை மூடிவிட்ட நிலை என்று கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் பாதித்துவிட்டார். இந்தியா மாதிரியான ஒரு ஒரு நாட்டில் அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்களுடைய வேலை மற்றது என்பதற்கும் முன்னுரிமை தர வேண்டும் என்பது சரி. ஆனால் இந்தியா ஒரே நாடு, இந்த நாட்டிலே வேறு யாராவது வந்து வேலை பெறுகிறார்கள், தொடர்ந்து நீங்கள் பல நம்முடைய தமிழ் மக்கள் வேறு இடங்களில் சென்று வேலை பெறுகிறார்கள், இது நடக்கும், இந்தியாவிலே அது வந்து இயல்பானது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் படித்து வேலையில்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இங்கே நம்முடைய வேலை வாய்ப்பு நிறுவனத்தில் பதிந்திருக்கிறார்கள், இங்கே வேலையை அவர்கள் சார்ந்திருக்கிறார்கள் என்பவர்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும் என்பது சரி. முதலமைச்சர் வெளிநாடு செல்வது அல்லது வேறு முறைகளிலே முயற்சிப்பது, தமிழகத்திற்கு தொழில் கொண்டு வர நடவடிக்கை எடுப்பது என்பது வரவேற்கத்தக்கது. ஆனால் இன்றைக்கு இங்கே நடந்து கொண்டிருக்கிற இந்த நிலவரத்தோடு நீங்கள் இணைத்து பார்க்கிற போது இவர்கள் வெளிநாடு செல்வதும் மூலதனத்தை ஈர்ப்பேன் என்று சொல்வதும் நடிப்பு நாடகம். இங்கே இருந்து என்ன உருப்படியாக செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். வெளிநாட்டிலிருந்து எந்த தொழிலும் வருவதற்கில்லை, ஏற்கனவே இங்கிருந்து தொழில்கள் வெளியேறி கொண்டிருக்கிறது, அதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இங்கேயே இருக்கிற நம்முடைய பட்டாசு, நம்முடைய தீப்பெட்டி, நம்முடைய கைத்தறி, நம்முடைய விசைத்தறி, நம்முடைய ரப்பர் தொழில், நம்முடைய முந்திரி தொழில், லட்சக்கணக்கான மக்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் வேலை அளித்துக் கொண்டிருக்கிற பாரம்பரிய தொழில்களை காப்பாற்ற முதலில் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சிறு மூலதனத்திலேயே மிக அதிகம் பேருக்கு வேலை தரக்கூடிய தொழில்கள் இவை. நீங்கள் கோயம்புத்தூருக்கு போனீங்கன்னா ஃபவுண்ட்ரி முழுவதும் மூடப்பட்டு விட்டது, சின்ன தொழிற்சாலை முழுவதும் மூடப்பட்டு விட்டது. நம்முடைய ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரத்திலே நான் உங்களுக்கு சொன்னேன், இப்படி நிறைய தொழிற்சாலைகள் மூடப்படுகிறது. இதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக இவர்கள் புதிதாக கொண்டு வருவோம் என்கிறார்கள். போன இடத்தில் லண்டனில் இருந்து ஒரு மருத்துவமனையை நான் இங்கே வர சொல்லியிருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். மருத்துவமனை உலகத்திற்கே தமிழகம் என்பது மருத்துவம் பெறுவதற்கு ஈர்க்கிற ஒரு மையம் என்று ஏற்கனவே பேர் வந்தாச்சு தமிழகத்துக்கு, சென்னைக்கு, அதுவும் குறிப்பாக சென்னைக்கு. ஆனால் இங்கே இருக்கிற தொல்லியை கொண்டு வரேன்னு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே நடந்த முதலீட்டாளர் மாநாடு, முதல் மாநாடு ஜெயலலிதா காலத்தில், 2வது மாநாடு இப்போது நடந்த மாநாடு, இந்த 2 மாநாட்டிலும் அவர்கள் அறிவித்த அளவுக்கான எந்த மூலதனமும் வரவில்லை. அந்த அறிவித்து என்பதே பொய். அதனால்தான் என்னுடைய எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் நான் இருக்கிற போது வெள்ளை அறிக்கை நான் கேட்டேன், ஜெயலலிதா இருக்கிற போதே கேட்டேன், எவ்வளவு வந்தது என்று ஒரு அறிக்கை கொடுங்கள் என்று நாங்கள் கேட்டோம். இப்போது ஸ்டாலின் கேட்டுக்கொண்டிருக்கிறார், வெள்ளை அறிக்கை கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர்கள் தர தயாராக இல்லை. அது தந்தால் அவர்களுடைய சொல்லுக்கும் பேச்சுக்கும் நடைமுறைக்கு சம்பந்தமில்லை என்று தெரிந்துவிடும். முறைசாரா துறை, உற்பத்தி துறை, சேவைத்துறை, எல்லாவற்றிலும் இதில் ஒன்றில் பாதிப்பு வந்தால் எல்லாவற்றிலும் அடுத்தடுத்தாக வரும். இப்போ சேவைத்துறை என்பது ஹோட்டல் சேவைத்துறை, அது மாதிரியாக இருக்கிற தொழில் முழுவதும் சேவைத்துறை, இப்போ ஆட்டோ டாக்ஸி எல்லாமே இப்போது கடுமையான பாதிப்பு காலாகிவிட்டது. தொழில் பாதித்து அது முடிஞ்சு போயிருமே. நீங்கள் சென்னைக்கு வந்தீங்கன்னா ஆக்குபென்சியே கிடையாது, அதாவது ஹோட்டலில் லாட்ஜில் ரூமு புக் ஆகலைங்கிறது அவங்களாம் சொல்கிறது. சில சுற்றுலா தலங்களில் வேணால் சனி ஞாயிறில் புக் ஆகும், காஞ்சிபுரம் மாதிரி மற்ற மாதிரி இடங்களில், மீதி இடங்களில் ஹோட்டல் வந்து கடுமையாக பாதிச்சிருக்குது. அப்படி எல்லா தொழிலும் பாதிச்சிருக்கு. முதலாளிகளுக்கு இப்போது கொடுத்துருக்கிற இந்த வரிச்சலுகை புதிய வேலைவாய்ப்பு எதையும் உண்டாக்காது. ஏற்கனவே புளி ஏப்பக்காரனுக்கு மறுபடியும் சோறு போட்டிருக்கிறார். மக்களுடைய வாங்கும் சக்தியை அதிகப்படுத்துவதற்கு இவர்கள் பணத்தை செலவழிக்காமல், அதற்கு ஏற்ற திட்டங்களை நடைமுறைப்படுத்தாமல், அமர்த்தியா சென் போன்ற மக்கள் நலன் சார்ந்த பொருளாதார நிபுணர்களுடைய ஆலோசனை பெற்று நடவடிக்கை எடுக்காமல், இப்போ 100 நாள் வேலை திட்டம், ஏரிகளை மற்றதை தூர்வாரலாம், அது சமூகத்திற்கு பலன் அளிக்கும், மக்களுக்கு கொஞ்சம் காசு கைக்கு போகும், அவர்கள் பொருள் வாங்குவார்கள் போன்ற திட்டங்கள், அதே மாதிரி சாலை, இது போன்ற இந்த திட்டங்களை அவர்கள் அமுல்படுத்தாமல் இதற்கு தீர்வு வராது. மறுபடியும் முதலாளிகள் கையில் கொடுப்பதன் மூலமாக அது மூலதனமாகவும் மாறாது. எப்படி மாறும்?
அவர் உற்பத்தி செய்தார், வாங்க ஆள் இருந்தால் தானே உற்பத்தி செய்வார்கள். உற்பத்தி செய்வதற்கு இப்போது ஒன்றும் பஞ்சமில்லை, குறையில்லை. இப்போ ஹூண்டாய் உற்பத்தி செய்யும், ஃபோர்டு உற்பத்தி, எல்லாரும் உற்பத்தி செய்வார்கள். ஆனால் வாங்க ஆள் இல்லை என்பது தான் பிரச்சனை. ஜட்டி பனியன் உற்பத்தி ஆகிறது, பிஸ்கட் உற்பத்தி ஆகிறது, பிஸ்கட்டை வாங்கக்கூட ஆள் இல்லை என்பதால் தான் 10,000 பேருக்கு பார்லே கம்பெனி மட்டும் மூடி 10,000 பேருடைய வேலையை அது பறித்து விட்டது. 10,000 பேர் வேலை இழப்பு பார்லே பிஸ்கட் கம்பெனியில் மட்டும். வாங்குவதற்கு ஆள் இல்லாமல் போனால் மூலதனம் நீங்கள் எவ்வளவு கொடுத்தும் தொழில் வராது. அதுதான் சாதாரண பொருளாதாரம். இது சாதாரண, இதுக்கு ஒன்றும் படிச்சுட்டுலாம் வர வேண்டாம். இதை வந்து அவங்க புரிஞ்சிக்காத மாதிரி அவங்க வந்து பண்ணி முதலாளிக்கு மறுபடியும் பணத்தை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. பேஸ்ட்டு, சோப்பு, ஹேர் பின்னு, சேஃப்டி பின்னு, பனியன் போன்ற உள்ளாடைகள், பொட்டு, இது எதை நீங்கள் ஃபேன்சி ஸ்டோரில் போனால் எங்களுக்கு வந்து 20% 3 மாதத்துக்கு விற்ற அளவுக்கு இப்போ விற்கலங்கிறாங்க. நடைபாதை வியாபாரிகள் விற்கிற கடைகள், சின்ன சின்ன கடைகள், அந்த கடைகளில் வியாபாரம் இல்லைன்றாங்க. இது அத்தனையும் வாங்கும் சக்தி இப்போது மக்களிடம் குறைந்து விட்டது, மிகப்பெரிய அளவுக்கு குறைந்து விட்டது என்பது தான் என்னுடைய காரணம். அவர்கள் சம்பாதிக்கிற பணம் சாப்பாட்டுக்கே போய்விடுகிறது, சாப்பாட்டுக்கு கூடுதலாக செலவாகி விடுகிறது. நீங்கள் அமெரிக்காவில் நீங்கள் போனீங்கன்னா அவங்க வாங்குகிற சம்பளத்தில் 30% தான் அவனுடைய சாப்பாட்டுக்கு மற்றத்துக்கு ஆகும், பாக்கி 70% அவனுடைய இதர செலவுகளுக்கு அவன் பண்ண முடியும். இது அமெரிக்கா. இங்கே வந்து 70-80% சாப்பாட்டுக்கும் மற்ற அடிப்படை தேவைகளுக்கும் போயிடும், மீதி தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ நீங்கள் டீசல் மாதிரி, பெட்ரோல் மாதிரி இப்படிப்பட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கு தேவையில்லாமல் விலையேற்றி கொண்டு இருப்பது, தேவையில்லாமல் வேண்டும் வேண்டும் நம்முடைய கையிலிருந்து பணத்தை பறித்து கொண்டே இருப்பது, ரோட்டில் போனீங்கன்னா டோல்கேட்டில் பணத்தை பிடிங்கிட்டு விட்டுறான், இப்படி ஒவ்வொரு பக்கமே இவர்கள் பணத்தை பறிப்பது என்பதை ஆட்சியாளர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். மேலும் மேலும் மக்களை ஒரு வகையில் நீங்கள் ஏழைகள் ஆக்கி கொண்டே நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை எதையும் நீங்கள் செய்யாமல், மோட்டார் வாகன வரி எல்லோரும் செலுத்துகிறோம், ஆனால் அந்த வரியை வைத்து போட வேண்டிய ரோடை போடணும், ஆனால் ரோடை போட்டு நம்மகிட்ட மறுபடியும் பணத்தை எடுக்கிறாரு. இப்போ நீங்கள் அதெல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி டோலில் வசூல் ஆகக்கூடிய பணம், இந்த 2 லட்சம் கோடி நான் மார்க்கெட்டுக்கு கொடுக்க வேண்டிய பணம், அதை அரசாங்கமே திருடுது, எடுத்துக்கிறாங்க. இப்படி வரிசையை சொல்லிட்டே போகலாம், எல்லா விதமான திட்டங்களிலும் அவர்கள் செலவழிக்க வேண்டிய பணம். அதனால் பள்ளிக்கூடத்துக்கு அரசு செலவழித்தால், அரசு பள்ளிக்கூடத்திற்கு அதிக மாணவர்களை வர வைத்து விட்டால் அதில் குடும்பங்களுக்கு பணம் மிச்சமாகும். அரசு மருத்துவமனைகள் சிறப்பாக செயல்பட்டால், அதை நோக்கி ஏழை மக்கள் போய்விட்டால் தனியார் மருத்துவமனைக்கு போகாமல் பணம் மிச்சமாகும். இவன் செய்ய வேண்டிய வேலையில இவங்க செய்ய, அதான் நான் சொல்கிறேன், கட்டமைப்பு, மருத்துவமனை, பள்ளிக்கூடம், சாலைகள், இது போன்ற இந்த அனைத்து விஷயங்களிலும் அரசு இப்போது பணத்தை செலவழிக்க வேண்டுமே தவிர மீண்டும் முதலாளிகளுக்கு அள்ளித்தந்தால் பயன் இருக்கார். இதுதான் சிஐடியு, இதுதான் இடதுசாரிகளுடைய பொருளாதாரம், இடதுசாரிகளுடைய இது சாதாரண விஷயம். வாங்க ஆள் இருந்தால்தான் பொருள் உற்பத்தி தேவைப்படும், உற்பத்தி தேவைப்பட்டால்தான் தொழிற்சாலை வரும், தொழிற்சாலை வந்தால்தான் வேலை வரும், வேலை வந்தால் மறுபடியும் மக்கள் கையில், தொழிலாளி கையில் பணம் இருக்கு, அவன் மறுபடியும் சந்தைக்கு வருவான், இப்படி இது சுழரும். அவனுடைய பொருளாதாரம் கிட்டத்தட்ட ஒரு முட்டுச்சத்துக்கு வந்து விட்டதுங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டது. எல்லாருமே வந்து நம்ம எங்களுடைய தொழில் செய்கிறதுங்கிறதே வந்து பெரும் சிரமமாகி போச்சு. இப்போ இதில் வந்து பலதரப்பட்ட, அதாவது கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் மேலே இருக்காங்க. இப்போ முறைசாரா தொழில்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களாம் சுயமாக செய்கிறது, அது சுமை தூக்குற தொழிலிருந்து. இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா, சுமை தூக்குற தொழிலே குறைஞ்சி போச்சுப்போம், ஏன்னா அதுக்கான இழுப்பே இல்லை. அப்படி அந்த எல்லாருமே எங்களுடைய வேலை குறைந்து வருகிறது, வருமானம் குறைந்து வருகிறது என்று சொல்கிறார்கள். ஆலை தொழிலாளிகள், நம்முடைய ஹூண்டாய் மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய கம்பெனிகளில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகள் எங்களுடைய ஊதியத்தினுடைய உண்மை மதிப்பு வீழ்ச்சி அடையுது என்கிறார். ஏற்கனவே வாங்கின சம்பளத்தை வச்சு என்னெல்லாம் நான் வாங்க முடியுமோ அதை இப்போ வாங்க முடியாது, ஏன்னா எல்லாத்துலேயும் விலையேற்ற மற்றதுங்கிறது அதிகமாகிட்டே போகுது. அதை அந்த வாழ்க்கை கஷ்டத்தை தான் சொல்கிறாங்க. அப்புறம் கவர்மெண்ட் வந்து சரி எங்களுக்கு இந்த கஷ்டம் இருக்குதுன்னு ஒரு ரோட்டில் போய் ஒரு குரல் கொடுக்கலாம், ஒரு போராட்டம் நடத்தலாம், அல்லது தொழிற்சாலைக்கு முன்னாடி ஒரு இதை நடத்தலான்னா அரசாங்கம் அதுக்கு அனுமதி மறுப்பதும் எந்த போராட்டத்தையும் அனுமதிக்கிறது கிடையாது. போலீஸ் ராஜ்யம் போல் இவர்கள் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள், எதையும் அனுமதிக்கிறது கிடையாது. அப்படியே ஒரு போராட்டத்தை அனுமதித்தா நான் சொல்கிற இடத்துல போய் உக்காந்துக்க, தொழிற்சாலைக்கு முன்னே தானே நான் போராடணும், ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து 100 மீட்டர் தள்ளிப்போ, 500 மீட்டர் தள்ளிப்போ என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. அதனால் அரசாங்கம் பிரச்சனையை தீர்க்கவும் உருப்படியாக நடவடிக்கை எடுக்கலை, தீர்க்கணும்னு கோரிக்கை வைத்து குரல் எழுப்பவும் எங்களை அனுமதிக்கலை, அதை மீறி போனால் கைது போன்ற நடவடிக்கைகள். உங்களுக்கு தூத்துக்குடி தெரியும், தூத்துக்குடியில் என்ன நம்ம சொன்னோம், இதுக்குள்ளே ஒன்றும் சொல்லலை, இந்த காற்று கெடுக்கிறான், மற்றதை கெடுக்கிறான், ஆகவே தொழிற்சாலையை நீங்கள் மூடுங்க, வேறு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னாங்க.
அதுக்கு தொடர்ந்து பண்ணி கடைசியில் 13 பேரை சுட்டே கொண்டுட்டாங்க. அதே போன்ற நிலைமை தான் இப்போ எல்லா இடங்கள்லையும். அதனால் மேலே வரக்கூடியது முழுவதும் ஒரே இது. அடுத்தது வந்து மிக வலுவான எல்லா அமைப்புகளையும் ஒன்றுபடுத்தி கொண்ட நீடித்த போராட்டத்திற்கு நாம் தயாராக வேண்டும் என்று ஒவ்வொருவரும் பேசுகிறார்கள்.